ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த பாயிண்ட்ல நான் ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்னன்னா, நீங்க நருட்டோவை எதுல பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்கிற மேலே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நான் இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், என்னோட ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து டவுன்லோட் பண்ணது, ஒரு பார்ட் கூட மிஸ் ஆகாம. அதை முதல்ல எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருக்கனால மட்டும் வந்து லிங்க் கிடைச்சிடாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சில மூவிஸை நம்ம டெலகிராம் பேஜ்ல நான் அப்லோட் பண்றேன்னா, அது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்ச மூவிஸ். அதுக்கு எப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் தருவானோ என்னமோங்கிற பயத்துல தான் நான் ஒரு சிலது மட்டும் போடுறேன். நான் ஆல்ரெடி தமிழ் நருட்டோ வந்து டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துட்டேன். இதெல்லாம் நிறைய சேனல்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட வியூஸ் குறைஞ்சிருமோங்கிற பயம் இருக்கும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்றேன், அதுல வந்து கொஞ்சம் பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கேன். அதே மாரி நீங்க ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்ல பாக்கணும்னா ஜோரோ .tv ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்டா நான் ட்ரிமடு வெர்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால நான் நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விஷயங்களை வந்து திரும்ப வந்து நான் ரீஸ்டோர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னடா இதுக்கு முன்னாடி என்னமோ பார்த்தமா இருந்துச்சு, இந்த டைம் வந்து பார்த்தா அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் காணமேனு சொல்லி திங்க் பண்ணுவீங்கன்ட்டு தான் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டில் ஒரு குட் நியூஸை சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து போல் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இருந்திருப்பேன், டீமன் ஸ்லேயரா இல்லை நாட்டோ ஷிப்படான்னு சொல்லி கேட்டு. ஆக்சுவலாக கமெண்ட்லேயே அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை ஆயிடுச்சு, எல்லாமே நாட்டோ ஷிப்படன் தான் கேட்குறீங்க. அதனால் நம்ம டேரெக்டாகவே நாட்டோ ஷிப்படனுக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 202 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். நம்ம எல்லாருமே இந்த ஷோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருக்க முடியும். அதுக்காக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு 5 major fights, இப்போ வரைக்குமே நடந்த ஒரு 5 major fights தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாலுமே எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட கேட்பான். ஆமாம் அப்படின்பா. கிட்டத்தட்ட இந்த நருட்டோ ஷோ ஆரம்பித்து 5வது வருஷத்தில் தான் இந்த எபிசோடு வந்திருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுறக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. நருட்டோ இந்த நருட்டோவோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த எபிசோட் போக போகுது அப்படின்னு சொல்லுவான். மெயினாக ஃபேமஸாக போன பேட்டில்ஸ் பற்றி தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே காட்ட போகிறாங்க. மெயினாக அந்த பேட்டில்ஸை வந்து ஆர்டர் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா லீ வில்லேஜ் பீப்புள் ஓட் பண்ணதை வச்சு தான். சக்குரா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபைட்டும் இதில் வந்திருக்கலாம் அப்படின்பா, எந்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே இல்லாமல் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது நருட்டோ வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, 4th and 5th place பார்க்கலாம் அப்படின்பா. அந்த போர்டில் ரன் ஆகும். 5th place வரது பார்த்தீங்கன்னா நருட்டோ வெர்சஸ் சாஸ்கே வந்து இந்த லீஃப் ஹாஸ்பிட்டலோட ரூஃபில் நின்று சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் அதை ஃப்ளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு இந்த சீரீஸோட ஹீரோவா எனக்கு செம வெரிட்டான ஒரு சீன்னே சொல்லலாம், மாஸ் பண்ணியிருப்பேன், வெறித்தனமாக ஃபைட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு இருப்பான். ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சக்குரா சாஸ்கே நடக்கிற அந்த ஸ்டைலுக்கும் அவன் பண்ற கூலான விஷயத்துக்கும் அப்பப்பா சாமி அப்படி இப்படின்பா. இரு சக்குரா, நான் சொன்ன விஷயத்துக்கு நீ பேச விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்பா நருட்டோ. வாய மூடுறா அப்படின்றவா, ஓகேன்றவா நருட்டோ. இதுக்கப்புறமா சாஸ்கே நருட்டோ ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. நருட்டோனோட மல்டி ஷேடோ குளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். குளோன்ஸை பூராமே சாஸ்கே பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டே வருவான் இல்லையா. சோ அதை பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல சக்குரா வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பா. நருட்டோ வந்துட்டு இந்த ஹீரோவா கொஞ்சம் எனக்கு மரியாதை கொடுக்கலாமே அப்படிங்கும் போது வாய மூடுறான்ட்டு அடிப்பா. அந்த வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல கேட்கும். இதுக்கப்புறமா நருட்டோ உசுமாக்கி பேரேஜ் போட போகும்போது பாத்தீங்கன்னா தட்டி விட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த காட்டுவாங்க. சாஸ்கே இந்த இடத்துல நருட்டோ பண்ற ஜுட்ஸ் பார்த்து என்னடா இதுன்ட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் அவனோட சிடோரியை யூஸ் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல சக்குரால நடுங்கிட்டு இருப்பா. அந்த இடத்துல ரெண்டு பேருமே அவங்களோட ஜுட்ஸ் யூஸ் பண்ண போகும்போது குறுக்கால சக்குரா ஓடி இருப்பா இல்லையா, சோ அதோடவே முடிச்சிருவாங்க அந்த ஃபைட்டை. திரும்ப நருட்டோ காட்டும் போது நான் சொன்னேன் அடி வாங்கி இருப்பான்னு, எதுக்கு சக்குரா இப்படி பண்ணின்னு கேட்கும் போது நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்பா. எக்ஸைட் ஆயிட்டா போய் சூசைட் பண்ணிக்க, எதுக்கு ஏன் தலைவன் அடிக்கிறேங்கிற மாதிரி எனக்கு கோவம் வருது. சக்குரா 4th place சொல்லுவா. சோஜி வெர்சஸ் ஜீரபோ ஃபைட்ட காட்டுவாங்க. சாஸ்கே ரெக்கவரி மிஷன் ஆக பார்த்தோம் இல்லையா, அதுல வர ஒரு எபிசோட். என்ன அவ்வளவு ஈஸியால ஸ்டாப் பண்ண முடியாதான்ட்டு கிரஷிங் பாம் பண்ணுவான் ஜீரபோ. நருட்டோ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போது எனக்கு எல்லாம் கண்ணீர் இப்பவுமே வந்துருது அப்படின்பா. சக்குரா வந்துட்டு நல்லதை பாக்குறப்ப முட்டி ஓட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்றேன்னே தெரியல, லேண்ட் ஆஃப் ஃபைலுக்கு எல்லாருமே அழுதுருப்பாங்க. நருட்டோ வந்துட்டு நான் சோஜி இதோட முடிஞ்சானே நினைச்சேன் அப்படின்பா. ஈவன் ப்ரொடியூசர்ஸே என்ன ஏமாத்திட்டாங்கன்பா சக்குரா. இதுவுமே பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் தான். சோஜியோட புது ஃபார்மை பார்த்த ஜீரபோ வந்துட்டு ஸ்லாமிங் போல்டர்ங்கிற அட்டாக் பண்ண வருவான். சோஜி அதை சிம்பிளா தட்டி விட்டுட்டு நான் உன்னை விட இப்ப 100 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கண்டா அப்படின்ட்டு ஒரு அடி வைப்பான். ரொம்ப தூரத்துக்கு பறந்து போவான் ஜீரபோ. இந்த அடி வச்சதுக்கே காரணம் பாத்தீங்கன்னா தலைவனோட அந்த லாஸ்ட் சிப்ஸ் சாப்பிட்டுருப்பான், அதுக்காகவே தான் இருக்கும். இவனோட டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சருமே மாறிச்சு, இவன் ரொம்பவுமே அதிகமான சக்கராவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் ஜீரபோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு அடி வச்சுட்டு இது என் ஃப்ரெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணதுக்காக அடிச்சிருப்பான். தலைவன் சோஜி பாத்தீங்கன்னா அவனோட லெப்ட் ஹேண்டுக்கு மொத்த பவருமே கொண்டு வந்து ஒரு அட்டாக் வச்சிருப்பான் ஃபைனலா.
பார்க்கவே கொல மாசுங்கமா இருக்கும். இதை திரும்ப பாக்குறக்கே வேறமா இருக்கல அப்படின்பா நருட்டோ. குண்டனுக்கும் குண்டனுக்கும் எதிரான மேட்ச்சு, வெறித்தனமா தான் இருக்கு. இருந்தாலுமே சம்மர் டைம்ஸ்ல நான் அதை பார்க்க மாட்டேன் இருப்பான். இந்த இடத்துல சோஜி இருந்திருப்பான். இதை கேட்டோன்னா செம காண்டாயிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா ஹியூமன் பவுலர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இதுக்கப்புறமா அந்த ஷோல காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த இடமே பாத்தீங்கன்னா ரணக்கொடூரமா இருக்கும். டெக்னிக்கல் ப்ராப்ளமுக்கு சாரி கேப்பான் நருட்டோ. சக்குரா வந்துட்டு இந்த டாப் ஃபைவ் ரேங்க்ல வராத அன்ரேங்க்டு ஃபேமஸ் பேட்டில்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் காட்டுவா. கக்காஷி வெர்சஸ் ஜாபுசா, தி லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் ஆர்க்ல நம்ம பார்த்த ஃபைட் வரும். கக்காஷி அண்ட் ஜாபுசா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அட்ட டைம்ல வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜுட்ஸு பண்ணிருப்பாங்க. இந்த பேட்டில் சுப்பீரியரா இருந்தது கக்காஷி தான் அவரோட சரிங்கானோட அப்படின்பா நருட்டோ. ஒரு ஜோனிங் கட்ட வந்து இதன் கூட எதிர்பார்க்க முடியாம இருக்குமா அப்படின்பா சக்குரா. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கக்காஷி வெர்சஸ் காய்க்கான ராக் பேப்பர் சீசர்ஸ் காட்டுவாங்க. இதுவும் அன்ரேங்க்டு ஃபேமஸ் பேட்டிலாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே விஷயத்த நம்ம தலைவன் நருட்டோவும் கேட்பான், என்ன பண்ற ஷஃபுலா வருதுல அப்படின்பா சக்குரா. காய் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே 48 வின்ஸ்ல இருக்கோம், ஈக்குவலா இருக்கு. இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல தான் யார் லீடிங்ல இருக்க போறாங்கன்னு தெரியும்ல சொல்லுவாரு. கக்காஷி தான் பாத்தீங்கன்னா என்ன காம்படிஷன் சொல்லணும். காய் வந்துட்டு இதுவா அதுவான்னு சொல்லிட்டு பயங்கர ஆட்டம் போட்டுருப்பாரு. ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையலாம் அப்படின்பாரு கக்காஷி. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நான் உங்கள்ட்ட தோத்து போக மாட்டேன், தோத்துட்டேன்னா லீஃப் வில்லேஜ் சுத்தி என் கைகளாலேயே 500 லேப்ஸ் ஓடுவேன் அப்படின்பாரு. அதை ப்ராமிஸும் பண்ணுவாரு. ரெண்டு பேருமே தயாராகும் போது நருட்டோ வந்துட்டு என் கூட சேர்ந்து சொல்லுங்க அப்படின்பா ராக் பேப்பர் சீசர்ஸ் அப்படின்பாங்க. பாத்தீங்கன்னா காய் தோத்துருவாரு. சக்குரா வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேர்ட் லிஸ்ட்ல இருக்கிற பேட்டில் பார்ப்போம் அப்படின்பா. நருட்டோ சக்குரா பாத்தீங்கன்னா அடுத்து தேர்ட் பாத்திரலாமா அப்படின்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீபா அக்கமாரு அண்ட் சாக்கோன ஊக்கான காட்டுவாங்க அவங்களோட வெர்சஸ் பேட்டில். இதை நம்ம சாஸ்கே ரெக்கவரி மிஷின் ஆர்க்ல தான் பார்த்திருப்போம். கீபா என்ன பண்றேன்னே தெரியாம முடிச்சிருக்கும் போது அக்கமாரு வந்துட்டு அதை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பான். அதெல்லாம் வேலைக்காகாதுன்பா. நம்ம காம்ரேட்ஸும் கூட இல்ல, கண்டிப்பா பேக்கப் இல்லாம போச்சுன்னா நம்ம நாய் மாதிரி செத்துருவோம் சொல்லும் போது அக்கமாரு அவனோட கையை கடிச்சிட்டு முன்னாடி போய் நிற்கும். அவன் ஃபைட் பண்ண வரானு, இவ்வளவு மோசமான மாஸ்டரா இருக்கமேன்ட்டு சண்டை போடுறக்கு நிப்பான். உல்ஃப் ஃபேங்க ஓவர் ஃபேங் பண்ணலாம் அப்படின்னு அக்கமாருக்கு சிக்னலும் கொடுத்துருவான். சாக்கோன ஊக்கான்னு பாத்தீங்கன்னா கீபாவை அடிப்பாங்க. அப்ப அவனோட கையை பிடிச்சிருவான், டைனமிக் மார்க்கிங் பண்ணுவான் அக்கமாரு. இந்த இடத்துல இனுசூகா ஸ்டைல் மேன் பீஸ்ட் டிரான்ஸ்பர்மேஷன் காம்போ பண்ணுவான். டூ ஹெட்டட் உல்ஃபா மாறி இருப்பாங்க. உல்ஃப் ஃபேங்க ஓவர் ஃபேங் பண்ணும் போது எவ்வளவுதான் டாச் பண்ணலாம்னு திங்க் பண்ணாலும் அவங்களால தப்பிக்க முடியாது டைனமிக் மார்க்கிங் இருக்க ரீசன்னால. சக்குரா வந்துட்டு இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜ்ல அக்கமாருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிருச்சு, வாட் அ மேன் அப்படின்பா. என்ன மேனா, அது வெறும் பப்பிமா, அதோட ஈவிலைஸ் இருக்கே அப்படின்ட்டு பேசும் போது பாத்தீங்கன்னா கீபா வந்துருவான். ஏன்டா என் பப்பிக்கு ஈவிலைஸ் இருந்தா உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்மா. பயங்கர ஷாக் ஆயிருவான் நருட்டோ. எப்படா வந்தேன்னு கேட்கும் போது ஏன்டா கெஸ்ட்டை கூப்பிட்டு இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களான்னு பேசிட்டு இருக்கும்போது சக்குரா வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்கீங்க இல்லையா, அதனால ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புவீங்களான்னு மைக்கை நீட்டுவா. சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இதை விட பெஸ்டான ஃபைட்ஸ் கொடுப்போம் அப்படின்பா. நருட்டோ நக்கல் பண்ணுவான், இதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது குருநாதா அப்படிங்கிற மாதிரி அக்கமாரோ அட்டாக் பண்ணிரும். இதுக்கப்புறமா செகண்ட் பிளேஸ் பார்க்கலான்பா சக்குரா. நெஜி வெர்சஸ் கீடோமாரு ஃபைட்டை காட்டுவாங்க. கீடோமாருவோட லெவலே பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் அப் ஆயிருக்கும். காரணம் கஸ்மாக்னால அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நெஜி நோட் பண்ணுவான். நெஜியோட டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கீடோமாரு வந்து டிஸ்கிரைப் பண்ணுவான். அதாவது அவனால பேக் சைடும் பார்க்க முடியுது, எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணாலும் டாச் பண்ணிடுவான். மெயினா பாத்தீங்கன்னா நெஜி அவனோட ரொட்டேஷன் யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு அட்டாக்கையுமே டிஃபென்ஸ் பண்ணிடுவான். அதை திங்க் பண்ணிட்டு கீடோமாரு சமனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி பெரிய ஸ்பைடரை சமன் பண்ணுவான். கீடோமாருவோட பிளானே பாத்தீங்கன்னா நெஜி வந்து ரொட்டேஷன் யூஸ் பண்ணும் போது அவனை தூரத்துல இருந்து நம்ம அட்டாக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணா போதும்ட்டு அவன் கெமிக்கலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற அந்த ஹார்டான வெப்பை யூஸ் பண்ணுவான். நருட்டோக்கு இந்த ஃபைட்டே பிடிக்கலன்பா. சக்குரா வந்துட்டு ரெண்டு பெரிய பிரெயின்ஸ் மோதிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட நருட்டோ நம்ம கேஸ் தான் போல இருக்கு, இறங்கி அடிக்கிற மாதிரியான விஷயத்த பார்த்தா தான் பிடிக்கும் போல இருக்கு. அந்த விஷயத்த சொல்லுவான், தாய் ஜுட்ஸு மட்டும் நிஞ்சா கிடையாது அப்படின்பா சக்குரா. இது லீய தாக்கிற மாதிரி இருக்கணும்னா சாரி கேப்பா. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நெஜி இறங்கி அடிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நெஜி வந்துருவான். பார்த்த நருட்டோ ரொம்ப ஷாக் ஆவான். சக்குரா நெஜி பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புங்களான்னு கேப்பா. என்னோட பேட்டில் எவாலுவேட் பண்றதுக்கு நீங்க யாரு, இதெல்லாமே டோட்டலாவே யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். நருட்டோ வந்துட்டு இது வந்து ஃப்ரீயா தான் நீ பண்ணி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நாங்க ஃபீஸ்லாம் தரமாட்டோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். ஃபிஃப்த் ஒக்காக்கே இதை ஒரு மிஷினா கன்சிடர் பண்ணி தான் என்ன தாட்டி விட்டாங்க, அதுக்கேத்த ஃபீஸை நான் வாங்கிக்குவேன் அப்படின்பான். இதெல்லாம் நியாயமே இல்லைன்ட்டு நருட்டோ செம காண்டாவான். இதுதான்டா டிஃபரன்ஸே என் பிரெயினுக்கும் உன் பிரெயினுக்குன்னு சொல்லும் போது தலைவன் சீறிட்டு வருவான். ஜென்டில் ஃபிஸ்டை யூஸ் பண்ணி நெஜி அடிச்சிருவான். அந்த போர்டே இல்லாமல் போயிடும். போர்டு இல்லாம போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்காங்கன்னு பாக்கலாம் அப்படின்பா சக்குரா. பாத்தீங்கன்னா நருட்டோ வெர்சஸ் சாஸ்கே ஃபைட் தான் வரும். இந்த ஃபைனல் வேலையில நடந்த பேட்டில் காட்டுவாங்க. இந்த இடத்துல உண்மையாமே சாஸ்கே நருட்டோவை பார்க்கும் போதே தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி இருக்கும். சாஸ்கே சிடோரி பண்ணுவான். நருட்டோ பாத்தீங்கன்னா டெய்ல்டு பீஸ்டோட ரசங்கான் யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் பாயிண்ட்லெஸ் தான், என்னோட பேட்டில் தான் ஃபர்ஸ்டா வரும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்பா. அதையும் கிண்டல் பண்ணுவா சக்குரா. சிடோரி பாத்தீங்கன்னா பேசிக்காவே சாஸ்கேக்கு ரெண்டுக்கு மேல பண்ண முடியாது, தேர்ட் டைமா பண்ணிருப்பான். இந்த இடத்துல கர்ஸ்மார்க் சப்போர்ட்டோட வந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்த பிளாப்பிங் சிடோரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே வெறித்தனமா அட்டாக் பண்ணிக்குவானுங்க. இந்த இடத்துல ரெண்டு பேர்த்தோட பாஸ்
லாஸ்ட் சைல்ட்ஹுட்டையும் காட்டுவாங்க. ரெண்டு பேருமே, அதாவது சைல்ட்ஹுட் நருட்டோ சைல்ட்ஹுட் சாஸ்கே, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்கான ப்ராமிஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையாமே அவ்வளோ வார்ம் ஃபீலிங் கொடுக்கும் அந்த ஒரு விஷயம் பார்க்கறக்கு. சக்குரா வந்துட்டு இருக்கையிலேயே வேற லெவலான பெஸ்ட் ஃபைட்னா அது சாக்குராவோட பேட்டில் தான் அப்படின்பா. ஏ சக்குரா, ஃபைனல் வேலையோட பேட்டில் போயிட்டு இருக்குமா அப்படின்பா. சக்குரா என்னன்னு கேட்கும் போது ஒன்னும் இல்லை விட்டுத்தோலா அப்படின்றவான் நருட்டோ. ஸ்பெஷல் ஃபைட்டுக்கான ஃபுட்டேஜ் காட்ட போறோம் அப்படின்பா நருட்டோ. அப்புறம் சக்குராவும் சொல்லுவா, பார்த்தா சக்குரா ஒவ்வொரு இடத்துலயும் நருட்டோ போட்டு பொழந்து எடுத்தது வரும், டேடே யாரும் பாக்காதீங்களா பாக்காதீங்களா நருட்டோ. செம ஃபன்னா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் லைவ்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவா. பார்த்த மாஸ்டர் ஜிராயாவா இருப்பாரு. ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புங்களான்னு கேட்கும் போது என்னால் நேரில் வர முடியலங்கிறக்காக சாரி கேட்பாரு. நருட்டோ வந்துட்டு இன்னும் நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். டே இது ஸ்பெஷல் எபிசோட்ரா, லூசுமாய் பேசாத அப்படின்னு பாரு ஜிராயா. குறிப்பா நான் இப்போ ஒரு ஹைட் அவுட்ல இருக்கேன்னு பாரு. பார்த்தா ஒரோச்சி மாதிரி நிப்பான். இப்பெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியுமா சக்குரான்ட்டு நருட்டோ கேட்பான். இல்லைன்னு தலையாட்டுவா. ஒரோச்சி மாதிரி வந்துட்டு என்ன நீங்க ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்ணிருக்கணும் அப்படின்பா. உன்ன மாதிரி ஆளை நாங்க எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சக்குரா. ஆமா அதுவும் கரெக்ட் தான், எனக்கு ஏகப்பட்ட வேலை போயிட்டு இருக்கு, நானும் பிஸியா தான் இருக்கேன், ஏகப்பட்ட ஜுட்ஸோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்ல அப்படின்பா. சாஸ்கேவ காட்டலாம்லன்பா சக்குரா. நான் கூப்பிட்டேன் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல்லாம் கூட சொன்னேன், ஆனா வந்தா வரலைன்ட்டா அப்படின்பா. ஒரோச்சி மாறு தூரத்துல சாஸ்கே வந்துட்டு நான் இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்தேன், நாள் பூரா அப்படியே வா நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். நருட்டோ ரொம்ப ட்ரிகர் ஆவான். சக்குரா வந்துட்டு அது சாஸ்கே நீ அப்படிங்கும் போது நான் பிராக்டிஸ் காலுக்கு போறேன், நீ வந்து சேரு அப்படின்ட்டு போயிருவான் ஒரோச்சி மாறு கிட்ட. சாஸ்கேவ நான் கோபப்படுத்திட்டேன் போல இருக்கு, சரி நான் கிளம்புறேன்ட்டு அந்த சிக்னலை கட் பண்ணி விட்டுருவாங்க. வெயிட் பண்ண ஒரு வச்சு மாறுன்ட்டு கத்துவா. உன் வாய்ஸ் இதுக்கப்புறம் அவனுக்கு கேட்காதுன்னு நருட்டோ. ஆமான் பாஸ், நருட்டோ திரும்ப கூப்பிடும் போது நீ சொல்ற கைட்டு தான் நான் ஷோக்குள்ளே வரேன்ட்டு, இந்த ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் கிரீட்டிங்ஸ் வந்து வைப்பா. என்ன நீயே முடிச்சிடலாம்னு பாக்குறேன் அப்படின்ட்டு நருட்டோ பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்பான். டே கமர்ஷியல் பிரேக் போயிடலாம் அப்படின்பா சக்குரா. சரி அப்ப விட்டுறலாம் அப்படின்ட்டு அடுத்த தடவை ஸ்பெஷலான விஷயங்களா பாக்கலாம், நானும் கொஞ்சம் ஈகரா தான் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சக்குரா குறுக்கால வந்துட்டு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குட் பை சொல்லிட்டு இந்த நருட்டோங்கிற ஷோவை சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டாட்டா காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த டாப் 5 பேட்டில் உங்களுக்கு என்ன பேட்டில் ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. I'm a niru kali drunk, now a nal kali drunk, I'm a nittu kali, adichu poosu malayali, rajini pola mask if I'm drunk, baby dance, simple moves theriyadu, only nadan moonwalk, a vaalu kundu njan pookalam ittu, kavala illu njan aalu kalichu nokki, chirichu chechi maru, thirinju nokki, njanam illichu dance, like you don't catch a fun, and the snow say I feel like the energy beat.